எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:7 வாசிப்போம். லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். போதும். ஹலேலூயா, ஹலேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு காலையில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில், கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிறைய காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணியே சோர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? ஜபம் பண்ணியே சோர்ந்து போயிட்டேன், இனிமே எப்படி ஜபிக்கிறதுனே தெரியல. நிறைய சந்தர்ப்பங்கள்ல பாருங்க, சில காரியங்களுக்காக நம்ம மனசில் நினச்ச உடனேயே அந்த காரியம் நடந்துடும். சில சம்பவங்கள் ஒரு நாள் ஜோமன்னா அடுத்த நாள் நமக்கு கிடைச்சிரும். சில காரியங்கள் அடுத்த வாரம் கிடைச்சிரும், அடுத்த மாதம் கிடைச்சிரும். ஆனால் சில காரியங்களை பாருங்க, ஜபம் பண்ணினாலும், எவ்வளவு போராடினாலும், உபவாசம் பண்ணினாலும், கண்ணீர் வடித்தாலும், இந்த வரைக்கும் நமக்கு என்ன செய்யலை? கேட்கப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாம் எதையாகிலும் ஜபத்திலே நம்ம கேட்டால் அதை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு அவரே சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். சங்கீதத்தில் பார்க்குறோம், அவர் உமது மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார், உமது வேண்டுதல்களை கேட்பாராக என்றெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்முடைய ஜபத்துக்கு பதிலே இல்லை. இந்த சூழ்நிலையில் இனி ஏன் ஜபிக்கணும், நம்ம ஜபத்தை நிறுத்திடலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், அல்லது எங்களோடு கூட இணையதளத்தின் வழியாக நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கண்டிப்பாக இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கனால உங்களுடைய சோர்வுகளெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு ஏன் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், ஏன் என்னை இந்த சுகமளிக்கும் கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், நிச்சயமா ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார், என் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார், என் சரீரத்தில் ஆரோக்கியத்தை தரப்போகிறார், என் கடன் பிரச்சனைகளை மாற்ற போகிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்க போறீங்க. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு விளங்க காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 15 எல்லாரும் நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 15 நேராக உங்களுடைய வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 22 சகோதரன் வாசிக்கும் பொழுது நீங்க எல்லாரும் அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கு ஒரு பெண், அவள் ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒரு பெண். ஆமேன். வேதம் சொல்லுகிற அந்த வசனத்தின் கடைசி பகுதி, அவரை நோக்கி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. இவள் கூப்பிட்டாள் என்றால் என்ன அர்த்தம்? ஜபம் பண்ணினாள் என்று அர்த்தம் இல்லையா? ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். இவள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது? இவள் கானானிய ஸ்திரீ. ஆமேன். இப்போ கானானிய ஸ்திரீ என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கானானியர் என்று சொல்லும் பொழுதே அவர்கள் யாருடைய சந்ததி? நோவாவுடைய சந்ததி.
அதில் நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனால் அதில் ஒரு பிள்ளையாகிய காமின் சந்ததி தான் இந்த கானானியர். அந்த காம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சபிக்கப்பட்ட, தகப்பனால் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. இந்த கானானியர் சந்ததி சந்ததியாக சபிக்கப்பட்டவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கானானிய ஸ்திரீ தான் இவள், சபிக்கப்பட்டவள் தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையாது அவள், ஒரு புறஜாதி பெண் தான், ஆண்டவரை அறியாத ஒரு பெண் தான், இயேசுவை பின்பற்றாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் தான். அவளுடைய குடும்பம் முழுவதும் சாபத்துக்குள்ள இருந்தது உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாளே என்றால், ஒன்றை புரிந்து கொள்ளணும், அவள் ஆண்டவரை குறித்து அவள் அறிந்திருந்தாள். ஆமே ஹல்லேலூயா. அவள் புறஜாதி பெண் தான், ஆனால் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள், இயேசுவை குறித்து அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவள் என்ன அறிந்திருந்தாள், இவளுடைய மகள் கொடிய பிசாசினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு என்ன வியாதியா என்ன பிரச்சனை நமக்கு எழுதப்படலை, ஆனால் ஒன்று தெரியும், ஒரு கொடிய பிசாசினால மகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். அன்பானவர்களே, பிசாசினால அலக்கழிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் நிறைந்த வாழ்க்கைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவளுடைய வாழ்க்கையில் இவளுடைய மகள் கொடிய கஷ்டம், பிசாசுனால கஷ்டப்பட்டதுனால பிள்ளை கஷ்டப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக யார் கஷ்டப்படுவாங்க, தாய் கஷ்டப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள். பிள்ளையுடைய உபத்திரவம் இவளால் தாங்க முடியவில்லை, அவளுடைய வியாதியை இவளால் பார்க்க முடியவில்லை. இந்த கானானிய ஸ்திரீக்கு ஒன்று தெரிகிறது, வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எது தான், பிசாசு தான், கொடிய பிசாசு தான் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். இந்த பிசாசை துரத்துறதுக்கு ஒரே வழி யார் தான், இயேசு தான் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பார்த்தா, பலவிதமான அந்த ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல இவளும் பல டாக்டர்ஸ்கிட்ட போயிருக்கலாம், பல மந்திரவாதிகள்கிட்ட போயிருந்திருக்கலாம், பல மருத்துவங்கள் பணத்தை செலவு பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கூட சுகமாகலை. கடைசியில் அவள் புரிந்து கொண்டா, இது ஒரு பிசாசுடைய தந்திரம், இந்த பிசாசை நீக்கிறதுக்கு இயேசு ஒருவரால் தான் முடியும் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆமேன். அது மாத்திரமல்ல, அவள் அறிந்து கொண்ட காரியத்தை பாருங்க, அவள் வந்து அவளை அவரை ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாள், ஆண்டவரே மை லார்ட் என்று கூப்பிடுகிறாள். அப்போ இவள் கானானிய ஸ்திரீயா இருந்தால் கூட இவளுக்கு தெரிகிறது, ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவர், ஆளுகிறவர். ஹல்லேலூயா. அண்ட சராசரத்தை ஆளுகிறவர் அவர் ஒருவர் தான், என்னை ஆளுகிறவர் அவர் தான். நான் கானானிய ஸ்திரீயா இருந்தால் கூட என்னை நான் அவரிடத்திலே ஒப்படைத்தால் என் மகளுக்கு அற்புதம் நடக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆமேன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிற நம்ம கூட நம்ம ஆண்டவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வைக்கலை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஓசியாவில், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். புறஜாதிகள் அப்படின்னு எழுதப்படலை, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏசாயா 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, நம்ம அறிந்த மக்கள் தான், ஆனால் நமக்கு கூட தெரியல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பிசாசு தான், இந்த பிசாசை விரட்ட ஆண்டவரால் தான் முடியும், அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆளுகிறவர் என்பதை சில சமயங்களில் தான் நம்ம அறிகிறோமே தவிர சில சமயங்களில் நம்ம விட்டுறோம். ஆனால் இவள் ஆண்டவரை குறித்து தெளிவாக அறிந்திருந்தாள். அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க, 22 வசனத்தை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு. அடுத்தது தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாள். இதிலிருந்து நமக்கு தெரியுது, அவளுக்கு நல்லா தெரிந்தது இயேசு யாரு, தாவீதின் குமாரன். அவ்வளோ அழகா ஆண்டவரை பத்தி அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அவள் யாரு, சபிக்கப்பட்ட பெண், கானானிய ஸ்திரீ, ஆண்டவரை குறி ஆண்டவருக்கும் இவளுக்கும் சம்பந்தல்லாத ஒரு பெண். ஆனால் அவள் ஆண்டவரை குறித்து அழகாய் தெரிந்து வைத்திருக்கிறாள், ஆண்டவர் என்று தெரிந்து வைத்திருக்கிறாள். அடுத்தது தாவீதின் குமாரன் என்று தெரிந்து வைத்திருக்கிறாள்.
அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஒரு படி போனா பாருங்க, எனக்கு இறங்கும்னு கேக்குறா. இதுல இருந்து தெரிது, எனக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் இவர் மட்டும்தான் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் தான் நமக்காக யாவற்றையும் செய்கிறவர், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் அவர் மட்டும்தான். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறவர் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. இந்த அறிவு இல்லாததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பிரச்சனை வந்தால் வெளியெல்லாம் சுத்திட்டு யார் யார்கிட்ட போக முடியுமோ எல்லார்ட்டையும் போயிட்டு கடைசியில் தான் எங்கே வர்றோம், ஆண்டவரை நோக்கி வருகிறோம். ஆனால் இந்த பெண் பாருங்க, அவ்வளவு அழகாய் ஆண்டவரை குறித்து தெளிவாக அறிந்திருந்தது மாத்திரமல்ல, இந்த பிசாசின் கொடுமையிலிருந்து விடுவிக்க அவரால் தான் முடியும் என்றும் அவள் தெளிவாக அவள் அறிந்திருந்தாள். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்ம அவரை நோக்கி கூப்பிட முடியும். ஹலேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்க அவர் வல்லவர், சுகத்தை தருகிறவர், டெலிவரன்ஸ் அதாவது விடுதலையை கத்தர் கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஆமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் யாரு, பிசாசு. மூல காரணம் பிசாசு. அந்த பிசாசை விரட்டக்கூடிய வல்லமை இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் உங்களை சுகமளிக்க முடியும், அவர் ஒருவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், அவர் ஒருவர் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்ற முடியும், உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் ஒருவரால் தான் முடியும், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் ஒருவரால் தான் முடியும். ஆமேன். அதை அறிந்த அந்த பெண் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை தெளிவாக அறிந்ததுனால தான் அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறீங்க? அப்போ ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். நீங்கள் அடிக்கடி பைபிள் வாசிங்க, இப்படி கூட்டங்களுக்கெல்லாம் ஓடி வாங்க, அப்போ ஆண்டவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிகிற அறிவு மிக 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 முக்கியம். ஆமேன். அதான் அந்த ஓசியாவை ரொம்ப அழகாக நம்ம கொஞ்சம் வாசித்தா நல்லாயிருக்கும். ஓசியா 4:6 மட்டும் வாசிப்போமா? ஓசியா 4:6. தானியேல், அப்புறம் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமேன். பாருங்க, ரொம்ப அழகாண்டவர் சொல்லுகிறார், நீ அறிவை வெறுத்தாய், வேதத்தை மறந்து விட்டாய். அப்போ ஆண்டவரோடு அறிகிற அறிவு வேதத்தில் தான் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது, பைபிள் வாசிக்கணும்னா டைமே இல்லை, பைபிள் வாசித்தா தூக்கம் வருது. சில சொல்லுவாங்க, பைபிளை திறந்தாலே தூக்கம் வருது, அது எனக்கு ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் மூலமாக ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடியும், இன்னொரு பக்கம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனங்களை அதிகமாக நீங்கள் வாசிங்க. வேத வசனத்தை வாசித்தாதான் நமக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று தெரியும். வேத வசனங்களை வாசிக்க 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 தான் கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று கர்த்தர் வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் நமக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை சாத்தான் திருட முடியாது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சகோதரன் சமீபத்தில் மலேசியா தேசத்துக்கு போவதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு இமெயில் வந்தது.
ஒரு சகோதரி கண்டிப்பாக மலேசியா தேசத்தில் சகோதரனை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு இமெயில் எழுதியிருந்தாங்க. அப்போ அவங்க தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. அது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 12-13 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் போன அதே அந்த மலேசியா தேசத்தில் அதே சபைக்கு நம்முடைய சகோதரன் போயிருக்கும் பொழுது இவர்கள் குடும்பத்தினராக வந்து ஜெபிக்க வந்திருக்காங்க நம்முடைய பிரதர்கிட்ட. அப்போ அவங்க ஜெபிக்க வரும் பொழுது அவங்களுக்கு பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்டிசம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேகம் எல்லா காரியங்களையும் அதால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த குழந்தைக்காக ஜெபிக்கும்படி வந்திருக்காங்க. அப்படி வரும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் அவர்களோடு கூட நம்முடைய சகோதரன் மூலமாக பேசியிருக்கிறார். நீங்கள் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்த போகிறீங்க, உங்களை கொண்டு கத்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றப் போகிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் அந்த இமெயிலில் எழுதியிருக்கிறத நான் சமீபத்தில் படித்தேன். ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க ஜபம் பண்ணிட்டு வெளியே போகும்போது சிரிச்சுக்கிட்டே போனாங்களாம். ஏன்னா இவர் சொல்கிறாரு நான் டீச்சராக மாற போகிறேன், ஒரு ஸ்கூல் வைக்க போகிறேன்ட்டு. நம்ம சூழ்நிலை அப்படியா? நான் அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்காங்க. ஸோ என்னுடைய லைனே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, டீச்சிங் லைனோ மார்க்கெட்டிங் லைனோ டிஃப்ரெண்ட்டு. நான் எப்படி நான் டீச்சராக மாற முடியும், ஒரு ஸ்கூல் வைக்க முடியும் என்று சிரித்து கொண்டே போயிட்டாங்களாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாளாக ஆக சில வருடங்களுக்குள்ளாக கத்தர் என் சூழ்நிலையை தலைகீழாக கத்தர் மாற்றினார் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூல் வைக்கவும் அந்த ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பலாக மாறவும் கத்தர் எனக்கு கிருபை பாராட்டினார் என்று அவங்க எழுதுகிறாங்க. ஹலேலூயா. சகோதரரை சந்தித்தாங்களாம். அப்போ யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் என்பதை முதலாவதாக நம்ம மறந்து போகக்கூடாது. அப்படி இந்த எண்ணம் இருந்தாதான் நம்ம அவரை நோக்கி கூப்பிட முடியும். இல்லைன்னா கூப்பிட முடியாதே, அவரை நோக்கி ஜெபிக்க முடியாதே. ஆகவே இன்றைக்கு அவரை குறித்த ஒரு தெளிவான அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ இந்த 22 வசனத்தில் அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஆள். கூப்பிடும் பொழுது 23 வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வேதம் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ உடனே அவர்களுக்காக அவர் நிற்பார், என்ன உனக்கு என்ன வேண்டும் கேட்பார், அல்லது ஆண்டவர் அவர்களை தொடுவார், அவர்களுக்கு அற்புதம் செய்வார். இதை தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இதில் பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்லவில்லை. எஸ்ஸும் சொல்லலை, நோவும் சொல்லலை, அவளை எட்டியும் பார்க்கல, அவளை திரும்பியும் பார்க்கல. கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். ஆனால் அந்த வசனத்தையும் தொடர்ந்து வாசிங்க, மத்தேயு 15:23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல, ஆனாலும் இவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. அவர் சீஷர்கள் சொல்றதுலேருந்து நமக்கு தெரியுது இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. ஒரு முறை கூப்பிடல, ரெண்டு முறை கூப்பிடல, அவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஆனாலும் பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். ஆமென். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையும் இந்த கானானிய ஸ்திரீயுடைய சூழ்நிலையும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கலாம். எத்தனை முறை நான் கூப்பிட்டு விட்டேன், என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக, என்னுடைய பொருளாதாரத்துக்காக எத்தனை முறை நான் கூப்பிட்டு விட்டேன். எத்தனை முறை கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதிலே சொல்லலையே. ஒன்று எஸ் சொல்லணும், இல்லைன்னா நோ சொல்லணும். ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருக்கிறாரே என்கிறது போல நீங்கள் இன்னைக்கு சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க இல்லையா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லாவிட்டாலும், ஒரு அற்புதம் செய்யாவிட்டாலும், அவளுக்கு ஒரு பதில் கொடுக்காவிட்டாலும் இவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். ஆமே. நம்ம கிறிஸ்தவங்க கூட இப்படி பின்தொடர்ந்து கூப்பிட மாட்டோம்.
ஆனா ஒரு புறஜாதி பெண், ஒரு சாபத்துக்குள்ளான ஒரு பெண் அவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். ஏன்னா அவளுக்கு தெரியும், இயேசுவை விட்டா வேற வழி எனக்கு இல்லை. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பதில் வராமல் இருந்தாலும், இயேசு உங்களை திரும்பி பார்க்காதது போல இருந்தாலும், எவ்வளவு ஜபம் பண்ணினாலும் பதிலே இல்லை என்கிற நிலை இருந்தாலும், அவர் உண்மையிலே என் ஜபத்தை கேட்குறாரா, அவர் உண்மையிலே என் மேல் அன்பாக இருக்கிறாரா, உண்மையிலே என் குடும்பத்தை நேசிக்கிறாரா என்பது போல உங்களுடைய சூழ்நிலை இருந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பின்தொடர்ந்து கூப்பிட வேண்டும். ஆமேன். திரும்பவும் கூப்பிடுங்க, திரும்பவும் கூப்பிடுங்க, திரும்பவும் கூப்பிடுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்கள் பின்தொடர்ந்து கூப்பிட வேண்டும். ஆமேன், ஆமேன். நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய ப்ரேயரை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வாரம் ஜபிக்கிறோம், பதில் இல்லைன்னு உடனே சரி இந்த ஜபத்துக்கு இன்னையோடு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், இனிமே அடுத்த காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போயிடும். ஆனால் இவளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், இவளுடைய வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒரு அடையாளம் இல்லாவிட்டாலும், ஒரு அற்புதம் நடக்காவிட்டாலும், நம்ம பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கூப்பிடுங்க, நிறுத்தாதீங்க, ஜபத்தை நிறுத்தாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உண்டு, ஜபத்தை கேட்கிற தேவன் உண்டு. நீங்கள் நினைக்கலாம் அவர் கேட்கல, ஆனால் அவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, சில நாட்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆமேன். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நம்முடைய ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் அற்புதங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கிறதே, இனியும் இவரை நம்பி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம். அன்றைக்கு சமாரியாவில் கொடிய பஞ்சம் வந்த பொழுது ராஜா கேட்குறாரு, இன்னும் நான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? அவ்வளோ காத்திருந்துட்டோம், இன்னும் நான் காத்திருக்கணுமா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கூப்பிடு, இன்னும் கூப்பிடு, இன்னும் கூப்பிடு, பின்தொடர்ந்து கூப்பிடு. ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஒரு நாள் ஆண்டவரை விட்டுறாதீங்க. சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை விட்டுறாதீங்க. இந்த சூழ்நிலையில், நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில், இணையதளத்தின் வழியாக பார்த்துட்டு இருக்கிற உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை தொடர்ந்து கூப்பிடுங்க, விட்டுறாதீங்க. ஆமேன், ஹாலேலூயா. பிறவி குருடனை பற்றி தெரியும், இயேசுவே தாவீதின் குமாரனை இறங்கோன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவருக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா இல்லையா அவனுக்கு தெரியல. ஆனால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கினான். ஹாலேலூயா. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கினான், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் நின்றார். ஆமேன். உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அது வரைக்கும் நீங்கள் கூப்பிடுங்க, அது வரைக்கும் கூப்பிடுங்க. ஹாலேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம வாசித்த லூக்கா 18 அதிகாரத்துலேயும் ஒரு ஏழை விதவை, அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனாக இருந்தால் கூட அவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். இரவும் பகலும் கூப்பிட்டான், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, கூப்பிட கூப்பிட கூப்பிட. அந்த தேவனை அறியாத ஒரு மனிதன், ஒரு மதியற்ற மனுஷன் கூட அவளுக்காக இறங்கினானே. ஆனால் கர்த்தர் நமக்காக இறங்காமல் இருப்பாரா? நிச்சயமாகவே இறங்குவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அடையாளங்கள் இல்லாமல் இருக்கலாம், தேவன் கிரியை செய்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் கூட இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க, கூப்பிட்டு கொண்டே இறங்காமே. ஏனென்றால் அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். ஆமேன். கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை தரும் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை தருபவரே. இயேசு ராஜா. ஆமென். ஸ்தோத்தி. நாரு சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி. இயேசு ராஜா. ஸ்தோத்தி.
பின்தொடர்ந்து கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வழியா வந்தாலும் நீங்க கூப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு கர்த்தரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. இப்போ 25 24 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி சீஷர்கள் சொல்றாங்க, இவள் பின்தொடர்ந்து வருகிறாளே, இவளை அனுப்பிருங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்றி மற்றபடி அல்ல என்றார். ஆண்டவர் அப்பவும் சொல்றாரு, நான் இவளுக்காக அனுப்பப்படல, நான் இஸ்ரவேலுக்காக தான் அனுப்பப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவளுக்கு நான் அற்புதம் செய்ய போறதில்லைன்னோ நோன்னு சொல்றது போலதான் அந்த வார்த்தை இருந்துச்சு இல்லையா? அப்ப இவளுடைய இருதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்குமா கஷ்டப்பட்டிருக்காதா? இவளுக்கு இந்த அற்புதத்தில் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்ன பொழுது இருதயம் நொறுங்கி போயிருந்திருக்கும் இல்லையா? ஆனாலும் அவள் செய்த காரியத்தை பாருங்க. 25 அவர் அவளை நோக்கி, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆமென், ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் she worshiped the Lord. ஆமென். ஆண்டவரை பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோ, இவளிடத்துக்கு அனுப்பப்படவில்லை என்று சொன்ன பிறகு இந்த கானானிய பெண் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவரை பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் நோ சொல்லிட்டாரு, இனிமே நீங்கள் எதுக்கு நோன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் வேறு வேலையை பார்த்துட்டு போகிறோம், அல்லது இந்த காரியத்துக்காக ஜெபிக்காமல் அப்படியே விட்டுட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு நினச்சி நம்ம ஓடிடுவோம். ஆனால் இந்த பெண் ஒரு கானானிய பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்று தெரிந்தாலும் அதன் பிறகும் அவள் ஆண்டவரை பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் பணிந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்கன்னு கேட்கல, இறங்குங்கன்னு கேட்கல, அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கல, என் பிள்ளைய சுகமாக்குங்கன்னு சொல்லலை, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனையை தாங்கி கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமே, ஓகே, நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, ஆனால் நான் உங்களை மட்டும்தான் பணிந்து கொள்வேன், இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமே. இவருடைய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லையா? அவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டது மாத்திரமல்ல, சூழ்நிலை நெகட்டிவ், ஆண்டவருடைய வார்த்தை கூட அவளுக்கு எதிராக இருந்த பொழுதும் அவள் கர்த்தரை பணிந்து கொண்டாள். அவரை மட்டுமே ஆராதிக்க தன்னை அர்ப்பணித்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா இல்லை அவரை முறுமுறுக்கிறீங்களா?
கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யலை, நான் சொன்ன டைம்குள்ள எனக்கு செய்யலை, இனிமே அவர் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்படிதான் நம்ம முறுமுறுக்கிறோமே தவிர, நீர் நல்லவர் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லா நன்மைக்கு தான் செய்வீங்க, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் சகலமும் எனக்கு நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இது நடக்குது அப்படின்னா ஆண்டவரே எல்லா நன்மைக்கு தான், அதை பற்றி கவலை இல்லை ஆண்டவரே. இந்த பிரச்சனைகள் வெளியிலையும் உம்மை பின்தொடர்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை பணிந்து கொள்கிறேன், நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறீங்க, ஆண்டவரை நோக்கி கதற போகிறீங்க, ஆமென், ஆண்டவரை நோக்கி பணிந்து கொள்ள போகிறீங்க. ஹலெலூயா, ஹலெலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களிடத்துலேருந்து கத்தர் எதிர்பார்க்கிறார், ஆமென். இனி இது அற்புதம் செய்தாலும் சரி, நீ செய்யாவிட்டாலும் சரி, உம்மை மாத்திரம் நாங்கள் பணிந்து கொள்வோம். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதை தான் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை பணிந்து கொள்வோம், ஆண்டவரே உம்மை தவிர வேற யாரையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் ஆண்டவரே. ஹலெலூயா. இந்த இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நீங்கள் செலுத்துங்க. இப்படி வாழ்க்கையை பாருங்க, நாம இருந்தா உள்ளத்துலேருந்து ஆராதிச்சிருப்போமான்னு எனக்கு தெரியலை. கரெக்டா, உள்ளத்துலேருந்து ஆராதிச்சிருப்போமா? வெளியில கிறிஸ்தவர்கள் அதனால வந்து கையை உயர்த்தி ஆராதித்திருக்கலாம், உள்ளம் எப்படி போயிருக்கோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்யாமல் விட்டுட்டார, எனக்கு செய்ய மாட்டேன்ட்டார, எனக்கு அற்புதம் செய்யலையே, ஏன் ஏன் வாழ்க்கையில் மட்டும், ஏன் ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு உள்ளத்தில் பேசிகிட்டு இருப்போம். வெளியில் என்ன செஞ்சிட்டு இருப்போம், கையை உயர்த்தி ஆராதி. இந்த வசன இந்த அதிகாரத்தில் கூட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேத பாரகர் பரிசேயர்லாம் இருந்தாங்க. அவர்களை குறித்து எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இவளுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு, ஆண்டவரை ஆண்டவரோடு கூட இருந்து உண்மையாய் அவள் ஆராதித்தான். வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வந்தா அவரும் சொல்லிட்டாரு, இஸ்ரவேலருக்கு தான் நான் அற்புதம் செய்வேன்னு. ஆனாலும் இவள் மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பணிந்து கொண்டாள். ஹலேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் உம்மை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ள மாட்டேன், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சூழ்நிலையில உம்மை முறுமுறுக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க ஆண்டவரே. பவுல் கூட சொன்னாரு, பயங்கரமான சூழ்நிலை, ஆனால் அந்த முள்ளு நீங்கும்படி கேட்டுக்கொண்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளு நீங்காது, ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆமே நான் உனக்கு உதவி செய்கிறேன், கிருபையை அனுப்புகிறேன். ஹலெலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பெண்ணை போல பின்தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நீங்கள் ஜெபியுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு இருதயம். ஹலெலூயா, ஹலெலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுகிற, பணிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தினால பணிந்து கொள்ளுகிற, என் உதடுகளினால் அல்ல முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிற கிருபையை எனக்கு தாங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, அப்படி ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தொடர்ந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நீங்க கேட்க முடியும். ஆமென். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கடைசியில் நீ என்னை ஹெல்ப் பண்ணுங்க, என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அவ்வளவுதான், நான் உம்மை பணிந்து கொள்கிறேன் என்று அவள் தன்னை முற்றிலும் ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணின பொழுது கர்த்தருடைய வார்த்தையும் அவள் கேட்கிறாள். அந்த வார்த்தையை வாசிப்போமா? 26 வசனம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து
நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆமேன். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் பின்தொடர்ந்து பணிந்து கொண்டே இருக்கும் பொழுது என்னை அனுப்பினது இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஆண்டவர் முதல்ல சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை பிள்ளைகள் என்று சொல்லிட்டு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லை. அப்போ நாய்க்குட்டினா யார்? இந்த கானானிய ஸ்திரீ. இன்டைரக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு நாய்க்குட்டி, உனக்கு போய் நான் என்ன செய்ய முடியும், அப்பத்தை கொடுக்க முடியுமா? அது பிள்ளைகளுக்குன்னு வைக்கப்பட்ட ஆசீர்வாதமாச்சே, அப்பமாச்சே, அதை நான் உனக்கு கொடுக்க முடியாதே என்று சொல்லும் பொழுது இவள் பாருங்க, இவளுடைய வார்த்தை எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை அவள் சொல்லுகிறாள். உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை நீ என்ன செய்ய முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஆனால் அந்த நாய்க்குட்டி மேசையிலிருந்து பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கீழே விழுகிற அந்த துணிக்கை, அப்படின்னா அந்த குட்டி குட்டி பிரெட்டு, பிரெட் ஸ்க்ரம்பு, அதாவது சின்ன சின்ன துணிக்கைகளை சாப்பிட முடியுமே, சாப்பிட முடியுமே. நாய்க்குட்டி எதை தான் சாப்பிடும்? மேசையிலிருந்து விழுகிற பிள்ளைங்க சிந்தின அந்த தானே சாப்பிடும். இதில் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு அது போதும், நான் நாய்க்குட்டி தான், ஆனால் பிள்ளைகள் சாப்பிட்டு கீழே விழுற அந்த துண்டு போதும், ஒரு சின்ன துண்டு போதும், பெரிய அப்பம் எனக்கு தேவை கிடையாது, ஒரு சின்ன அப்பம் போதும். ஏனென்றால் அந்த பெரிய அப்பத்தில் என்ன இருக்கோ அதுதான் இந்த சின்ன துண்டுலையும் இருக்குது. ஆமே. பெரிய அப்பத்தில் என்ன ஹீலிங் இருக்குதோ அதே ஹீலிங் வல்லமை தான், அதே சுகமளிக்கும் வல்லமை தான் கீழே விழுற அந்த சின்ன துண்டில் கூட இருக்கிறது. ஆமே. அதனால் எனக்கு அந்த சின்ன துண்டு போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஆமே. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது. ஆமே. அவள் சொல்லுகிறார், அந்த சின்ன துண்டு போதும் ஆண்டவரே. அவளுடைய விசுவாசம் என்ன, பெரிய அப்பம் சாப்பிட்டாதான் சுகம் அப்படின்னு கிடையாது, அந்த சின்ன துணிக்கையில கூட அதே சுகமளிக்கும் வல்லமை இருக்கு ஆண்டவரே, அதே விடுதலையாக்கும் அபிஷேகம் இருக்கு ஆண்டவரே, அந்த சின்ன ஒரு துண்டு எனக்கு போதும் ஆண்டவரே, மேசையிலிருந்து விழுற அந்த சின்ன துண்டு போதும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு போட்டுட்டு அவங்க திருப்தி அடைஞ்ச பிறகு மீதியா இருக்கிற கீழே விழுது அந்த சின்ன துண்டு எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்னைக்கு நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தையில் அபிஷேகம் உண்டு, விடுதலை உண்டு, என் வேலைக்காரன் சுகமாவான். அதே மாதிரி தான் இவன் சொல்கிறா, அந்த சின்ன துண்டு போதும் ஆண்டவரே. ஆமே. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே உங்களுடைய ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே, அல்லது ஒரு துளி ரத்தம் போதும் ஆண்டவரே, நீர் அவ்வளோ ரத்தமும் எங்களுக்கு தரணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அந்த உங்கள் சரீரத்திலிருந்து விழுந்த அந்த ஒரு சொட்டு ரத்தம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஒரு சொட்டு ரத்தம், அல்லது ஒரு வார்த்தை, அல்லது ஒரு சின்ன ஒரு தொடுதல் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெருசாக நாங்கள் கேட்கல, பெரிய காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் பார்த்தா போதும், அல்லது நீங்கள் தொட்டா போதும், அல்லது நீங்கள் சொன்னால் போதும், அல்லது உங்களுடைய ஒரு துளி ரத்தம் எங்கள் வீட்டில் விழுந்தா போதும், எங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு அதிசயம் நடக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கல, ஒரு துளி ரத்தம் போதும் ஆண்டவரே, ஒரு சொட்டு ரத்தம் போதும் ஆண்டவரே, மேசையிலேருந்து கீழே விழுகிற அந்த ஒரு சின்ன அப்பத்துணிக்கை போதும் ஆண்டவரே, அது எங்களுக்கு ஒரு விடுதலை கிடையாது, என் மகள் சுகமாவாள். ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, அப்படியே ஆக கடவுது என்று சொன்ன பொழுது அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். ஆமே. விடுதலை அடைந்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு காரியங்கள் உங்களிடத்தில் காணப்படுமே ஆனால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஸ்திரீயே அல்லது புருஷனே உன் விசுவாசம் பெரிது,
உனக்கு முன் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி கர்த்தர் நம்மை அனுப்ப அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமே ஹாலேலூயா. இன்றைக்கு ஒரு டெலிவரன்ஸ், இன்னைக்கு ஒரு சுகம், இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு ஆரோக்கியம், இன்னைக்கு ஒரு அற்புதம், ஒரு மிராக்கிள் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஏதோ வசனத்தை போய் கேட்டுட்டு வரலாம், பிரதரும் இங்கே போயாச்சு வெளியே போயாச்சு, ஏதோ ஒரு வார்த்தையை போய் நம்ம என்ன செஞ்சுட்டு வரலாம், கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அது ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தினருக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம். எந்த ஏரியாவில் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விடுதலை, ஆமே, இன்றைக்கு ஒரு சுகம், இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அதிசயம் நம்முடைய ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீயை போல பின்தொடர்ந்து அவரை கூப்பிடணும், பின்தொடர்ந்து அவரை கூப்பிடணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிற ஆண்டவர் எனக்கு போதும், அவர் எனக்கு அற்புதம் செய்கிறாரோ செய்யலையோ அதை பற்றி கவலை இல்லை, ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், நாமே அவரை விடமாட்டேன். அதே நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே வல்லமை, அந்த கானானிய ஸ்திரீக்கு கிடைத்த அதே அற்புத வல்லமை இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே கர்த்தர் இறங்கி இருக்கிறபடியால் அதே வல்லமையோடு கூட அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மை, நீங்கள் விரும்புகிற அந்த அற்புதம், நீங்கள் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் விரும்புகிற அந்த சுகம், நீங்கள் விரும்புகிற அந்த விடுதலை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, அது போதும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்கள் சோர்ந்து போய் இருந்தா, ஜபத்தை நிறுத்தி இருந்தா, இனிமே நீங்கள் ஜபத்தை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து ஜபிங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க. உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்க, எனக்கு அற்புதம் செய்ய நீ வல்லவர். அதே வேளையில் நீங்கள் அற்புதம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, உம்மை மாத்திரம்தான் நாங்கள் ஆராதி, உம்மை மாத்திரம்தான் நாங்கள் பணிந்து கொள்வோம். ஏனென்றால் உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த ஒரு சொட்டு ரத்தம் அல்லது ஒரு துளி வல்லமை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்கள் முழு குடும்பத்துக்கும் அற்புதத்தை அது கொண்டு வரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வல்லமை இந்த இடத்துல, ஒரு தேவ மகிமை இறங்கி இருக்கிறது, தேவ பிரசன்னம் இங்கே கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த கானானிய ஸ்திரீயை போல அவரை பின்தொடர்ந்து கூப்பிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ராஜா, எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. அந்த சீஷர்கள் வனாந்திரத்தில் ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே வெகு நேரம் ஆயிற்று, இரவும் சென்று போச்சு, ஒண்ணுமே கையில இல்லை, நீங்க இவர்களை அனுப்பிவிடும். இன்னைக்கு கூட நம்ம நினைக்கலாம், நாளாயிடுச்சு, வெகு நாள் சென்று போச்சு, கால தாமதம் ஆயிருச்சு, அற்புதம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை, இனி நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் தான் உங்களை கரம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த கானானிய ஸ்திரீயை போல, ஆண்டவரே உம்மிடத்திலே திரளான இரக்கங்கள் உண்டு, உம்மிடத்திலே திரளான மீட்பு உண்டு, ஆனால் ஒரே ஒரு பார்வை பாருங்க ஆண்டவரே, ஒரே ஒரு கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஒரு தொடுதல் எனக்கு போதும் ஆண்டவரே என்று நீங்கள் இன்றைக்கு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், சுகத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார், பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துதான் அனுப்புவார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நீங்க ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு எழுந்து நில்லுங்க, விசுவாசத்தோடு எழுந்து நில்லுங்க. அரிபாலா பாஷந்தலா பா.
ஜபத்தை நீங்க நிறுத்தாதீங்க, ஜபத்தை நிறுத்தாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளின் அப்பம் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய அப்பம் தான். ஆனா மேசையிலிருந்து விழுகிற அந்த அப்ப துணிக்கையில அதே வல்லமை இருக்குதே. அந்த அப்பம் கோதுமையில செய்யப்பட்டிருந்தா கீழே விழுற அந்த துணிக்கு எதுலதான் செய்யப்பட்டிருக்கும்? அதே கோதுமையில தானே செய்யப்பட்டிருக்கும். ஆண்டவரே அதே அற்புதம் எனக்கும் நடக்குமே. அளவு கம்மியா இருந்தா கூட பரவாயில்லையே, அதுலயும் வல்லமை உண்டு ஆண்டவரே. அன்னைக்கு அந்த பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்ட பொழுது, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த ஆடையை தொட்ட பொழுது ஆடையிலையும் அதே வல்லமை தானே இருந்துச்சு, அதே வல்லமை தானே இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு கானானிய ஸ்திரீக்காகவே அற்புதத்தை செய்ய அவரால் முடியுமானால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா? பிள்ளைகளின் அப்பம் எவ்வளவு பெரியது, பிள்ளைகளின் ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறாரே. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. அப்பானு கூப்பிடுங்க, அப்பானு கூப்பிடுங்க. அப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க, அப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரே பண்றதை ஜெபிக்கிறதை நிறுத்தாதீங்க, டோன்ட் ஸ்டாப், நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பானு கூப்பிடுங்க. உடைய பிரச்சனையை சொல்லுங்க. இணையதளத்துல பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே செழிப்பாக மாறி போகும். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், இறங்கி வந்திருக்கிறது. கானானிய ஸ்திரீக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா?
உங்களுடைய குடும்பத்துல கொடிய பிசாசினால பல பிரச்சனைகள் வெளியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பல விதமான போராட்டங்கள், மனுஷனால போராட்டம், வியாதி ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், பண கஷ்டம் ஒரு பக்கம், பிள்ளைகளால கஷ்டம் ஒரு பக்கம், குடும்பத்துல பிரச்சனை ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கொடிய பிசாசு. உங்களுடைய வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருக்கலாம், எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடி இருக்கலாம். ஏனென்றால் அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டாகிறது. நம்ம இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தர போகிறார். ஒரு சுகமளிக்கும் வல்லமை, ஒரு சுகமளிக்கும் வல்லமை. இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை ஆக்கும் வல்லமை, விடுதலை ஆக்கும் வல்லமை, தரித்திரங்களை அழிக்கிற ஒரு வல்லமை, கட்டுகளை உடைக்கிற ஒரு வல்லமை, கட்டிகளை கரைக்கிற ஒரு வல்லமை. அப்பா, ஒரு சொட்டு ரத்தம் போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, மேசையிலிருந்து விழுகிற ஒரு சின்ன துணிக்கை போதும் ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, சுகத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நிமிஷமே நம்முடைய பிள்ளைகள் விடுதலை காணட்டும் அப்பா. அந்நேரமே அவள் சுகமடைந்தது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை. இந்நேரமே உன்னுடைய பிள்ளைகள் சுகமடையட்டும், விடுதலை அடையட்டும், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும், தடைகள் மாறட்டும் அப்பா, தடைகள் விலகட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா! எல்லார கரங்களை அசைத்து ஆண்டவரை நோக்கி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிரோம். அன்றைக்கு அந்த கானானிய ஸ்திரீ கர்த்தரை பணிந்து கொண்டது போல அப்பா பார்த்து சொல்லுவோமா, துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஏனென்றால் கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார். எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு விட்டது. ஒரு விடுதலை காலையிலேயே எனக்கு தெரியும். கர்த்தர் இன்றைக்கு மாலையில ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார் என்று தந்து விட்டார். ஆமே. சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி ஆமே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.